ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோருக்கிடையில் நேற்று ஜனாதிபதி மாளிகையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் அமைச்சர்கள், சட்டமா அதிபர், கிள்நொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறித்த சந்திப்பில் காணாமல் போனோர் தொடர்பாகவும், இராணுவத்தினர் வசமுள்ள காணிகள் தொடர்பாகவும், வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்குடா நாட்டில் 3800 ஏக்கர் மட்டுமே இராணுவத்தினர் வசம் காணப்படுவதாகவும், பாதுகாப்பு அளிப்பதற்காக தேவையானவற்றை மட்டும் இராணுவத்தினர் வைத்துக் கொண்டு மிகுதியை மக்களுக்கு திரும்ப கொடுக்க உள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். தற்போது 170,000 இராணுவத்தினர் நாடு முழுவதும் நிலை கொண்டுள்ளதாகவும், புதிதாக எவரும் உள்ளீர்க்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் இன்னும் சில மாதங்களில் கையளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்தினரிடம் இருக்கும் நீர்நிலைகள் விரைவில் திரும்ப கையளிக்கப்படும் எனவும் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை வெளியிடுமாறு வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பத்திரிகைகளில் அல்லது தொலைக்காட்சிகளில் அல்லது வேறு விதமாக காணாமல் போனவர்கள் உயிருடன் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி முன்னிலையில் சில குழந்தைகள் ஒரு கூட்டத்தின் போது இருந்ததாக அடையாளப்படுத்தப்பட்டமை தொடர்பில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி அவர்களை அவர்களது கல்லூரியில் தாம் சந்தித்ததாகவும், அவர்கள் சம்பந்தமாக வேறு இவையும் தமக்கு தெரியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் காணாமல் போயிருந்தால் புகைப்படம் எடுத்த பின்னர் காணாமல் போயிருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறித்த குழந்தைகளின் பெற்றோர்கள் அந்த தினத்துக்கு முன்னரே காணாமல் போயிருப்பதாக கூறினால் அவை தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை தடுப்பு காவலில் இருப்போர் தொடர்பாக ஏற்கனவே விவரங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும், தற்பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 57 தமிழ் கைதிகளை இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. தம்மால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வேறு எந்த கைதிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமல் தடுத்து வைக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் ஜெயந்த ஜெயசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் நிரந்தர அலுவலகம் நடைமுறைப்படுத்தப்படாது இருக்க சில திருத்தங்களே காரணம் எனவும், அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் தவறான வழியில் எவரேனும் கைது செய்யப்பட்டிருந்தாலோ, அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தாலோ உடனடியாக மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்துமாறும் நீதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வேலையில்லா பட்டதாரிகள் 1500 பேருக்கு நிரந்தர நியமனங்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் உறுதியளித்துள்ளார்.